நான் உங்க மிஸ் சித்ரகணன் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்நாக் ஐட்டம் முறுக்கு, முள்ளு முறுக்கு. அதுக்கு வந்து தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நார்மல் தட்டா வில்லு இருக்கு இல்லையா, இதுதான் வந்து தட்டா வில், தட்டு தட்டையாக இருக்க மாட்டுப்பாங்க, அப்படியே பட்டையாக இருப்பாங்க அவள். இந்த அவில் வந்து நான் வந்து ஒரு கப்பு வந்து இதால் வந்து இந்த மெஷர்மெண்ட் கப்பு இதால் இது ஒரு கப்பு, இது இதை ஒரு கப்பு வந்து அவள் வறுக்கலாம் வேண்டாம், அப்படியே பிடிச்சி சலிச்சிருக்கணும். அவள் சலிச்சிருக்கேன், முக்கால் கப்பு வந்து பொட்டுக்கடலை மாவையும் பிடிச்சி சலிச்சிருக்கேன். இதால் ஒரு கப்பு வந்து ஆர்டினரி பச்சரிசி மாவையும் போட்டு சலித்து இதோ இந்த அளவுக்கு வந்து எடுத்து வச்சுருக்கேன். சலித்து எடுத்த மாவு இது. இப்போ வந்து இதால் இந்த மெஷர்மெண்ட் கப்பில் ரெண்டு கப்பு இதில் வந்து தண்ணி விடலாம். இப்போ வந்து இதால் வந்து ரெண்டு கப்பு இதெல்லாம் ரெண்டு கப்பு தண்ணி விட்டுருக்கேன். இப்போ வந்து இது நல்லா கொதி வரணும், அதுக்குள்ளும் வந்து இதில் வந்து நமக்கு காரம் எவ்வளோ வேணுமோ, உங்களுக்கு நிறையா காரம் வேணும்னா போட்டுடலாம், முறுக்கு ரொம்ப சிவப்பாக இருக்கும், அதனால் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலே நல்லாயிருக்கும். நான் வந்து லேசாக இருந்தால் போகிறோம் அப்படின்றதுனால ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் பொடி போட்டிருக்கேன், நார்மல் சாதாரண மிளகாய் பொடி. அப்புறம் வந்து டிடி பெருங்காயம் நல்லா வாசனையாக ரொம்பவே நல்லாயிருக்கு, கொஞ்சம் அளவுக்கு வந்து பெருங்காயம் போட்டிருக்கேன். இது வந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். இது இப்போ வந்து தண்ணி ரெண்டு கப்பு போட்டேன், மிளகாய் பொடி போட்டேன், உப்பு வந்து தேவையான அளவு போட்டிருக்கேன், நான் கரெக்டாக போட்டிருக்கேன். சப்போஸ் நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு மாவு பிசையும் போது வேணும்னா போட்டுக்கலாம். இது வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வரும் இந்த சின்ன கரண்டி, இதால் வந்து நான் வந்து ஒன்றே ஒன்று ஒரே ஒரு கரண்டி இந்த அளவுக்கு போடுறேன். இப்போ வந்து இந்த மாவை வந்து கொஞ்சம் அக்கி கம்மி வச்சுட்டு இந்த மாவு வந்து நம்ம போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலர். கெட்டியாக வர அளவுக்கு நம்ம கலரலாம். இப்போ வந்து மாவு கலரி இறக்கி ஆற வச்சுருக்கேன். இதில் வந்து எள்ளு போட்டுக்கலாம், நான் வந்து ஜீரகம் போடுறேன், ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போடுறேன், நல்லாயிருக்கும் ஜீரகம் டேஸ்ட்டாக எண்ணெயில் பொறிஞ்சி வரும்போது ஜீரகம் நல்லாயிருக்கும், எள்ளும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ வந்து இது நல்லா வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாற்றின்ட்டுட்டோம்னா இது சூடு அதிகமாக இருக்கும். இந்தமாரி ஒரு பாத்திரத்தில் மாற்றின்ட்டு நம்ம தண்ணி விட்டு பிசைஞ்சிட்டு அப்புறமா வந்து உப்பு வந்து டேஸ்ட்டு பாருங்கள், உப்பு போடல அப்படின்னா நம்ம வந்து அந்த உப்பை வந்து இதை போட்டு கலந்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மாவு ஆறி எடுத்து ஜீரகம் எல்லாம் போட்டு நன்னாது இந்த மாதிரி வந்து தண்ணி ஏனத்தில் வந்து இந்தமாரி வச்சுட்டு ஊற்றக்கூடாது, இந்தமாரி வந்து நம்ம தொட்டு தொட்டு இந்தமாரி பண்ணோம், ஏன்னா முதலே நம்ம தண்ணி கொதிக்க வச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஒரு பால்ஸ் மாதிரி எடுத்து நம்ம நாழியில் போட்டு புழிய வேண்டியதாக நான் இப்போ உங்களுக்கு அடுத்தது காட்டுறேன் பாருங்க. இந்தமாரி எண்ணெய் காஞ்ச எண்ணெயில் இந்தமாரி வந்து ஒரு டிஷ்யூ ஒரு பட்டர் பேப்பரில் புழிஞ்சிருந்தோம்னா நமக்கு வந்து எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். இந்தமாரி ஒரு தோசை திருப்பி வச்சுட்டு நல்லா வந்து என்ன பண்ணணும், ஃபுல்லாக புழிஞ்சிட்டு எண்ணெய் காய வச்சிருந்தா கரெக்டாக இருக்கும். ரெண்டு பட்டர் பேப்பர் ஃபுல்லாக புழிஞ்சிட்டு காய வச்சு போட்டோம்னா கரெக்டாக இருக்கும், ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரெண்டாவது வந்து இந்த பொட்டுக்கடலை ஒரு கப்பு அவள் கால் கப்பு பொட்டுக்கடலமாக ஒரு கப்பு அரிசியமாக போடும்போது ஆயிலோ பட்டரோ எதுவுமே போடாதீங்க, வெறுமனையே பிசைஞ்சு பண்ணாலே நல்லா வருது. ஆயில் போட்டாலோ என்ன என்ன பொட்டுக்கடலைக்கு வந்து எதுவுமே சேர மாட்டேங்கிறது பட்டர் ஆயில் எதுவுமே, அதனால தான் இப்படி வந்து உங்களுக்கு முறுக்கு வந்து இந்தமாரி வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்தமாரி பொற பொறன்னு போயிடுறது இந்தமாரி குட்டி குட்டியாக வந்து உறைஞ்சது, ஆனால் வாயில் போட்டாலே கரையிறது, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது, ஆனால் ரவுண்ட் ஷேப்பு வரல. அதனால நான் என்ன பண்ணினா அளவு கம்மியாக போட்டேன், கால் கப்பு போட்டிருக்கேன்,
அஞ்சு ஸ்பூன் அப்படிங்கிறது ஒரு கால் கப் அளந்து போட்டதில் வந்து ஒரு கால் கப்பு பொட்டுக்கடலை எண்ணெய் பட்டர் எதுவுமே போடாதீங்க. அப்படியே பிசைஞ்சு பண்ணி பாருங்கோ, டேஸ்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ, பை, டேக் கேர்.